நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நூற்பாலைகளின் மின்கட்டண முறைகளை மாற்ற முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், என்ன விதமான மாற்றத்தை கோருகிறார் முதலமைச்சர்? அபிநயா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களினுடைய நூற்பாலைகளினுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து மின்கட்டண முறைகளை மாற்றி அமைத்திட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூற்பாலைகள் கடந்த சில தினங்களாகவும் அதே போல பல்வேறு அரசியல் கட்சிகளும் மின்கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தன. அதன் அடிப்படையில் தற்பொழுது நூற்பாலைகளினுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து மின்கட்டண முறைகளை மாற்றி அமைத்திட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதில் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் பல ஆண்டு மின்கட்டண ஆணையின்படி 2023 ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் 2022 ஏப்ரல் மற்றும் 2023 ஏப்ரல் ஆகியவற்றின் நுகர்வோர் விலை குறியீட்டு என்பதன்படி கணக்கிட்டால் 4.7% மின்கட்டணமானது உயர்த்தப்பட வேண்டும் என்றும், இந்த நடைமுறையை ஆய்வு செய்து பொதுமக்களும் தொழில்துறையினும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவித்தனர்கள். அதன்படி கட்டண உயர்வானது விகிதமானது மறு ஆய்வு செய்யப்பட்டு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பருவகால தேவைக்கு ஏற்ப மாறும் தன்மையுள்ள மின்பழுவை கொண்ட தாழ்வளத்து தொழிற்சாலைகளுக்கு நிலை கட்டணத்தை குறைத்துக் கொள்ளும் வகையில் அனுமதிக்கப்பட்ட மின்பழுவினை குறைத்துக் கொள்ளவும், மேலும் தேவைப்படும் போது அனுமதிக்கப்பட்ட மின்பழுவிற்குள் உயர்த்திக் கொள்ளவும் அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக எந்த விதமான கூடுதல் கட்டணமும் செலுத்த வேண்டியது இல்லை என்றும், இச்சலுகையை ஆண்டுக்கு 1-4 முறை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக சூரிய ஒளிசக்தி மேற்கூரை மின் உற்பத்தி செய்ய மின் இணைப்புகளுக்கு 15% மூலதன மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல 12 கிலோவாட்டிற்கு குறைவாக உள்ள சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு வீதப்படி ஐஐபியிலிருந்து ஐஐஏ 1 வீதப்பட்டிற்கு மாற்றுவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய இந்த கருத்து பெற்ற பின் பரிசீலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை மேலாக தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கட்டணமானது உயர்த்தப்பட்ட நிலையில் 2022 ஏப்ரல் மாதத்தினுடைய விலை குறியீட்டு எண்ணுக்கு பதிலாக சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தினுடைய விலை குறியீட்டு எண் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்றும், இதனால் கட்டண உயர்வினுடைய அளவு 4.7 ரூபாயிலிருந்து 2.18 ரூபாயாக ஏற்கனவே குறைக்கப்பட்டது என்றும் முதலமைச்சர் தான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை முறையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.